ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அரியர் எக்ஸாமினேஷன் குறித்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிப்ரவரி மந்த் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் மோட்ல கண்டக்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க இப்போ அந்த எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் ஆன்லைன் மோட்ல கண்டக்ட் பண்ணுறதுனால ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் பற்றி இந்த விட டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிறீங்கன்னா உடனுக்குடன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படி நீங்க தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூஜிபிஜி ப்ரொஃபஷனல் ப்ரொபஷனல் டிகிரி கோர்ஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அரியர் கேண்டிடேட் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருந்தாங்க அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ அகைனு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் அப் டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மறுபடியும் வந்து அரிய எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வித் பெனால்ட்டி பெனால்ட்டி போட்டு நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் மோட்ல தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ லாஸ்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதுக்குள்ளே உங்களோட அரியர் பேப்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணிக்கோங்க ஸோ மெயினாக அந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் எழுதிருப்பாங்க அவங்க எழுத தேவையில்லை சரிங்களா கவர்மெண்ட் அந்த ஒரு அரசாணை வெளியிட்டாங்கல்ல ஸோ அதில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க அவங்க வந்து இதை எழுத தேவை அதில் எழுதாத அந்த மாதிரி ஆல் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் மறக்காத ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது யார்னா எம்ஃபில் கேண்டிடேட்டுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தின்னு எக்ஸாமினேஷனுக்கானா ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களோடய ரஜிஸ்டர் நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களோடய ஈ ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எம்ஃபிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் மூலம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கான ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் இதாக அந்த கைட்லைன்ஸு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் த எம்ஃபில் எக்ஸாமினேஷன் வில் பி ஹெல்ட் ஆன் சிக்ஸ்த் செவன்த் ஆறாம் தேதி ஏழாம் தேதி வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மோடில் கண்டக்ட் பண்ணுறாங்க த டைம் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் பி த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா த லிங்க் ஆஃப் யூனிவர்சிட்டி போர்ட்டல் கண்டக்டிங் த எக்ஸாமினேஷன் எக்ஸாம்

யூஸ் ஓன்லி ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் ரைட் த எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரிக்ட்லி வித்தின் ஃபார்ட்டி பேஜஸ் ஸோ இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபார்ட்டி பேஜஸ் தான் வந்து எழுதணும் இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்ட்டி பேஜஸ்னா என்ன மீனிங்னா டுவெண்ட்டி ஏ ஃபோர் ஷீட்டு வந்து எடுத்துக்கோங்க அதில் நாற்பது பேஜஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி எக்ஸாமினேஷன் எழுதிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ரைட் தர் ரெஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் கோட் பேஜ் நம்பர் அண்ட் சிக்னேச்சர் ஆப் த டாப் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இன் ஈச் ஆப் எவ்ரி பேஜ் ஸோ இந்த இடத்துமே நீங்கள் கவனிச்சிக்கணும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு சப்ஜெக்ட்டு கோட் அதே மாதிரி பேஜ் நம்பர் சிக்னேச்சர் ஆஃப் த டாப் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு மேலே இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க த ஸ்டூடண்ட் மஸ்ட் ரைட் த எக்ஸாமினேஷன் இன் ப்ளூ ஆர் பிளாக் பென் நாட் அலோட் ஃபார் த டைப் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஆல்சோ காப்பி பேஸ்ட் ட்ரூ த டெக்ஸ்ட் புக் இமேஜஸ் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள் த கேண்டிடேட் ஷூட் அண்ட் தர் ரிட்டன் த எக்ஸாம் பேப்பர் ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் எழுதுனதை ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க திரு நாகராஜன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யூஜி எக்ஸாமினேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஒருவேளை சென்ட் பண்ணாது அப்படிங்கன்னா அதர்வைஸ் இட் இஸ் வில் பி ட்ரீட்டட் ஆப்சன்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அனேபிள் த டவுன்லோடு த கொஷின் பேப்பர் உங்களால் கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணலாம்ல அப்படின்னா ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ட்ரோலர் எக்ஸாமினேஷனாக பாண்டியன் சார் அவருடைய பேர் கொடுத்துருக்காங்க டாக்டர் கே பாண்டியன் பிஹெச்டி அப்படின்னு அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் யுஜிபிஜிக்கான அந்த அரியர் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி இந்த மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து அந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஸோ சடனாக கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா யூஜிபிஜிக்கான அந்த அரியர் எக்ஸாம் ஃபீஸ் பண்ணுற பே பண்ணுறதுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது முடிஞ்ச வாட்டி எப்போ வந்து எக்ஸாமினஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் அப்படி டைம் டேபிள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ